Riders, வணக்கம். இந்த வீடியோல இந்த இன்டர்காம் வந்து எப்படி கனெக்ட் பண்றது, ஃபோனோட எப்படி கனெக்ட் பண்ண போறோம், ரெண்டு இன்டர்காம் டிவைஸோட எப்படி கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்றத வந்து ஃபுல்லா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பாக்சிங் வீடியோ பண்ணியிருந்தோம், அப்புறம் இன்ஸ்டலேஷன் வீடியோ பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இதை எப்படி நாம் வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ண போகிறோம், அடுத்து இன்னொரு ஒரு இன்டர்காமோட எப்படி கனெக்ட் பண்ண போகிறோன்றத இதில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த விமோட்டோ இந்த சிஸ்டம் வந்து ஆன் பண்ணுறதுக்கு ரெண்டு இந்த பட்டனையும் சேர்த்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் ஏரியா ப்ளூ கலரில் லைட் பிளிங்காக ஏரியா. வீடியோவில் தெரியுதா என்ன தெரில. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம மொபைல் டிவைஸோட பேர் பண்ணணும்னா இந்த பட்டன் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ண உடனே ரெட் அண்ட் ப்ளூ வந்து பிளிங்க் ஆகும், ரெட் கலர் ப்ளூ கலர் மாறி மாறி பிளிங்க் ஆகும். இப்போ நம்ம மொபைல் டிவைஸில் ப்ளூடூத் ஆன் பண்ண உடனே பேர் ஆகும். பார்த்தீங்கன்னா ViMoto V8 சொல்லிட்டு மொபைலில் காமிக்கும். இப்போ வந்து ஃபோனில் கனெக்ட் ஆகிடுச்சு. நாம் கால் ஆன்சர் பண்ணுறது, மியூசிக் ப்ளே பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, மியூசிக் நல்லா கேட்குது. இப்போ நாம் இந்த ரெண்டு இன்டர்காமையும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டர்காம் வந்து ஆன் பண்ணிக்கிறோம். ஓகே, ரெண்டுத்தையுமே ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ரெண்டு பட்டனையுமே, இந்த இன்டர்காமில் இருக்கிற மெயின் பட்டனும் இந்த இன்டர்காமில் இருக்கிற ப்ளூடூத் பேரிங் பட்டனும் ரெண்டுத்தையும் ஒரே சமயத்தில் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ரெட் கலர் பட்டன் வந்து மாறி மாறி உடனே கடகடன் பிளிங்க் ஆகும். அதே மாதிரி இதுலேயும் இதுலேயும் ஆகிட்டுருக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட் விட்டுட்டு ஏதாவது ஒரு இன்டர்காமில் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த இன்டர்காமில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட்டு ரெட் கலர் லைட்டும் இதளவுக்கு ஃபாஸ்ட்டாக எரியாது, ஸ்லோவாக பிளிங்காய் எரிஞ்சிருக்கும். இப்போது அது என்னென்னா சர்ச்சிங் மோடில் இருக்குது. ஸோ இந்த இன்டர்காமோட இந்த கனெக்ட் ஆகிட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், பொறுமையாக நார்மலாக ப்ளூ கலர் லைட் மட்டும் எரியும், ரெட் கலர் லைட் வராது. இப்போ ரெண்டு இன்டர்காமும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இவ்வளோ தான் இதில் செட்டப்பு. ரெண்டு இன்டர்காம் தான் அதில் கனெக்ட் பண்ண முடியும். ரெண்டுமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த மாடலோட ரிவ்யூ பற்றி சொல்லணும்னா, நான் இதை வந்து ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணியிருக்கேன். கால் அட்டன் பண்ணுறதுல ஆன்சர் பண்ணுறதுலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. கால் கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு 80-100 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் கால்ஸ் அட்டன் பண்ணி பேசும்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கும் கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மியூசிக்ஸ் கேட்கும்பொழுதும் நல்லா தான் இருக்குது. மியூசிக்கும் அபவுட் 80-100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. அதுக்கு மேலே எப்படின்னு இது வரைக்கும் பார்க்கல.
அண்ட் இன்டர்காம் குவாலிட்டியை தான் இப்போ நாம் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுதுன்றத இப்போ நாம் பார்க்கலாம். இதுதான் வந்து இன்டர்காமோட டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸில் மட்டும் தான் வந்து இன்டர்காம் ஓரளவுக்கு கேட்குது. இதை தாண்டி போனால் இன்டர்காம் வந்து சிக்னல் லாஸ்ட் ஆகிடுது. ஸோ மாடியில் அவர் நிற்கிறாரு, என்னோட ஃப்ரெண்டு நிற்கிறாரு, கீழே வந்து நான் நிற்கிறேன். இந்த டிஸ்டன்ஸில் மட்டும்தான் இந்த இன்டர்காம் ஒர்க் ஆகுது. அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 meters தான் கணக்கு வருது. அதுக்கு மேலே தாண்டினா கொரகொரன்னு சவுண்டு வருது, அப்படியே இன்டர்காம் டிஸ்கனெக்ட் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி மாடி மேலே இருந்து கீழே எப்படி சவுண்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணோம். இப்போ கீழே நின்று டைரெக்டாக பார்க்குறோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே 10 meter கேப்பில் தான் வந்து அந்த வாய்ஸ் நல்லா கிளாரிட்டியாக கேட்குது. அதுக்கப்புறம் போனால் அப்படியே கர கர கரன்னு சத்தம் வர ஆரம்பிச்சிருது. இப்போ அவர் பின்னாடி நடந்து போயிட்டே இருக்காரு. இதுக்கப்புறம் கரகரன்னு இப்போ சவுண்டு கேட்க ஆரம்பிச்சு. இதுதான் கரெக்டான டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸில் மட்டும்தான் வந்து சவுண்டு நம்மளுக்கு கிளாரிட்டியாக கேட்குது. இதுக்கு மேலே வந்து வேஸ்ட்டு. மேலே இருந்து டெஸ்ட் பண்ணாலும் டைரெக்டாக இருந்து டெஸ்ட் பண்ணாலும் ஒரே இது தான் இருக்கும்னு தெரியும். வீடியோ பார்க்குறதுக்கு வந்து லூசுதனமாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. என்ன தான் நடக்குதுன்னு ஒரு டெஸ்ட்டுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி பார்க்குறது. ஸோ இப்போ நான் எக்ஸாக்டாக பண்ணணும்னா இப்போ நான் நிற்கிறேன். நிற்கிற இடத்துலேருந்து நான் ஸ்டெப் வைஸ் கணக்கு சொல்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. இதுதான் வந்து நமக்கு இவ்வளோ ஒரு நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா ஒரு 24 steps அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்களுக்கு இந்த சிக்னல் கேட்கல. ஸோ வந்து பைக்கில் போகும்பொழுது 1 kilometer 0.5 kilometer அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. இவ்வளோ தான் இதில் கேட்கும். நீங்கள் வந்து பைக்கில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ஒருத்தரை கூப்பிட்டா காது கேட்காது. இதை வச்சு வேணால் கூப்பிடலாம், அதான் செய்யலாம். ஸோ இதுதான் ஆமாம், மற்றபடி வேறு எங்கேயும் நல்லா கேட்கவே மாட்டேங்குது. பக்கத்தில் தான் இது நல்லா கேட்குது, கொஞ்சம் தூரம் போனால் சரியாக கேட்க மாட்டேங்குது. இதை வச்சு நீங்கள் பாட்டு கேட்கலாம், ஃபோன் பேசலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். கொஞ்சம் ஒரு 10 meter டிஸ்டன்ஸில் நீங்கள் இன்டர்காமில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அவர் ஒரு டீ சாப்பிட்ணும், ஓரம் கட்டணும் அப்படின்னா அவரை ஓரம் கட்ட சொல்லலாம். இதை தான் செய்ய முடியும். இதை வச்சுக்கிட்டு இந்த 1 kilometer 1.5 kilometer 0.5 kilometerலாம் வந்து இன்டர்காமில் பேசலாம் அப்படின்னு சொன்னால் அது உண்மை கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. இவ்வளோ தான் இதில் வரும். ஓகே, இதுக்கு மேலே வந்து இதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இவர் தான் கோவிந்த். பாய் சொல்லுங்கள். பாய் பாய் பாய்.